நான் செல்லமா பேசுறேன். என்னது? நான் செல்லமா பேசுறேன். அப்போ நாங்க என்ன கோபமாவா பேசுறோம்? உன் கண்ணை பார்க்காம இருக்க முடியல ஜனனி, அவ்வளோ அழகு. கடலில் கரைந்தேனாலே சிறகாய் விரிந்தேனால் தரையில் பறந்தேனால் நிறங்கள் நிறைந்தேனாலே. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். நல்லது பண்ணுனா கூட இப்ப எல்லாம் கொஞ்சம் கெட்டவனா இருந்தாதான் முடியும் மேடம். டைம் பாஸ் பண்ணுவோமா? கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவாம் கட்டரும்பு மொச்சுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சுல மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? என்ன பாரு பாரு. டிக்டாக்கில் அறகுறையாக ஆடைகளை உடுத்திக்கொண்டு நடனமாடும் பெண்களுக்கு லைக் போட்டால் அந்த கையை கடித்து கசாப்பு கடையில் கொடுப்பேன் என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து.
ஏய் ஸ்வாதி, நானும் உனக்கு கால் பண்ண நினைச்சேன். சீக்கிரம் கீழே வா, வீட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, எங்க வீட்டுக்கு போயிட்டியா? ஐயோ, அங்க எதுக்கடி நீ போன? இருக்கிற டென்ஷன்ல இவ வேற என்ன படுத்துவா? ஏண்டி, ஒரு ஸ்கூட்டி வச்சிருந்தா ஓவரா ஆட்டிட்டே ஓட்டிட்டு இருப்பியாடி. இருடி, நாளைக்கு பாரபட்சம் பார்க்க மாட்டேன்டி, உன்னை பார்க்காம நான் தூங்க மாட்டேன்டி. நீ பாம்பு போல நெளியாதடி, நான் மகிடி ஊதி அடுக்கிற கேடி. திருவள்ளுவர் பிறந்த ஊர் எது? இப்போ 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 சொல்றேன், நம்ம வள்ளியூர் கோட்டம். என்ன கோட்டம்? வள்ளியூர், வள்ளியூர், வள்ளியூர் கோட்டம். உன் பேர் என்னடா? தோத்தாதிரி சார். உன் பேர் என்ன? ரஜின் முருகன் சார். கோர்ட் கேஸ் போச்சுன்னா 10,000-15,000 பெனால்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். நீ எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். எங்க இருக்கு? நின்னே நான் பாலியத்தில் கண்டதல்லே, நர்மல்ல நர்மல்லேடி, நின்னே காண எந்தொரு சந்தாடி, நர்மல்ல நர்மல்லேடி, நின்னே காண எந்தொரு சந்தாடி. ஏ மாம மதுர வீர, ஏ மனசு கேட்ட சூர, அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்கார. I'm coming for you, but once I get to you, I will kill you. I'm waiting. நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். பராசக்தி ஹீரோடா சிவாஜி, பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன பண்ண போற? உரம் வியாபாரம். நீ போட்ட 1 ரூபாய வச்சுதான் ஆரம்பிச்சிருக்க. என்ன?